ஏற்கனவே தமிழ்நாட்டில் கொரோனா கலவரம் இன்னும் அடங்கின பாடு இல்லை. அதனால் தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகள் அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுமே ஏதேனும் ஒரு வகையில் பரபரப்பை ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்குது. அந்த வகையில் தமிழகத்தின் துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் திடீரென்று மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டது தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஆளும் கட்சியினர் மட்டுமில்லாமல் எதிர்கட்சியினர் மத்தியிலும் கூட இந்த சம்பவம் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி ஏற்கனவே இருக்கக்கூடிய வெயிலையும் தாண்டி இன்னுமே சூடாக்கியிருக்கு அரசியல் காலத்தை. விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சிகளில் எப்போதும் ஈடுபாடு கொண்டிருக்கக்கூடிய ஓபிஎஸ் அவர்களுக்கு சமீப காலத்தில் சில உடல் ரீதியான பிரச்சனைகள் அப்பப்ப ஏற்பட்டு இருந்துச்சு. அதுல முதுகு வலி ஒண்ணு. 2018 முதுகு வலி அதிகமானதும் கோவையில் இருக்கக்கூடிய கணபதி காந்தி மாநகர் பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் ஆயுர்வேத மருத்துவமனையில் முதுகு வலிக்கு சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தாரு. அங்கு அவருக்கு பல்வேறு விதமான ஆயுர்வேத சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வந்த போதிலும் கூட முதுகு வலி முழுமையாக குணமாகல. இருந்தாலும் அரசியல் பரபரப்புக்கு மத்தியில் அப்பப்ப நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சிகிச்சை எடுத்துக்கிட்டு வந்தாரு. இந்த நிலையில நேற்று இரவு சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட உடனேயே தொண்டர்கள் மத்தியில் பரபரப்பு ஏற்பட்டுருச்சு. அந்த மருத்துவமனையில் அவருக்கு ஆஞ்சியோ சிகிச்சை அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா தகவல்களும் வெளியாச்சு. ஆனா அது உண்மை இல்லை அப்படின்னு பலரும் சொல்லிட்டு வந்தாங்க. ஆஞ்சியோ சிகிச்சை எடுக்கத்தான் சென்றார் என்று சிலரும், வழக்கமான முழு பரிசோதனை செய்யத்தான் சென்றார் என்று சிலரும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வந்தாங்க. இந்த நிலையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று மருத்துவமனைக்கு நேரிலேயே சென்று துணை முதல்வரை சந்தித்து உடல்நலம் குறித்து விசாரிச்சுட்டு வந்திருக்கிறாரு. அவர் கூடவே தமிழகத்தினுடைய அமைச்சர் பெருமக்களான விஜயபாஸ்கர் உள்ளிட்ட தமிழகத்தினுடைய அமைச்சர்களும் சென்று துணை முதல்வருடைய உடல்நலம் குறித்து விசாரிச்சிருக்கிறாங்க. இது வழக்கமான முழு உடல் பரிசோதனை தான், தேவையில்லாமல் யாரும் பயப்பட வேணாம் அப்படின்னு அக்கட்சியினர் கூறிக்கிட்டு இருந்தாங்க. உடலை பேணுவதில் வல்லவரான துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் திடீரென்று மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்திச்சு. இப்போது இரவு 7 மணி அளவில் அவர் வீடு திரும்பியவுடன் தான் ஒட்டுமொத்த பரபரப்பும் இப்ப அமைதியாயிருக்கு.